ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பட்ஸ் டூ பியூட்டி. ஸோ நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம அரிப்பு, அதாவது எல்லாத்துக்குமே உடம்புல ஏதோ ஒரு விதமாக அரிப்பு பாதிக்கப்பட்டிருக்கும். மெயினாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, வெளியே சில பேர் நமக்கு இங்கே அரிக்குதுன்னு சொன்னால் யாராவது தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங்லேயே அரிப்பு கவனிக்கவே மாட்டோம். ஸோ அரிக்குதா சுழிஞ்சிட்டு அப்படியே அரிக்குது அரிக்குது அது மாதிரி சொல்லிட்டே விட்டுரும். பட் அரிப்பு வந்து நம்ம கட்டாயம் வந்து உடம்புல வந்து ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். அப்படி ஒன்றும் குணப்பயப்படுத்தவே முடியாது, அரிச்சுக்கிட்டே தான் நம்ம இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. நிறைய பேர்த்துக்கு படுறதா மாதிரி கழுத்தில், இடுப்பில், காலில், ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரிலாம் வருது. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்னா, நிறைய சொல்யூஷன்ஸ் நீங்கள் என்னென்னமோ ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, க்ரீமு கண்ட கண்டதெல்லாம் போடுறதோட நேச்சுரலாக உள்ள டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரொம்பவே கட்டாயம் உங்களுக்கு அது பயன்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற டவல் உங்களுக்குன்னு தனியாக இருக்கணும். எப்பயுமே ஒரு இன்னர் வேற ஒரு நாளைக்கு தான் போடணும். குளித்த உடனே வந்து நல்லா ஈரத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக துடைச்சிட்டு தான் நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை உடம்ப காய வச்சுட்டு தான் போகணும். ஸோ அதே போல் உங்கள் ட்ரெஸ்லாம் வெளியே வெயிலில் தான் காய வைக்கணும் தனியாக. எல்லாருக்கூட ட்ரெஸ்ஸோடையும் நீங்கள் போட்டு துவைக்கிறனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வித பிரச்சனை இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை தனியாக துவைச்சு வெயிலில் காய வைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் குப்பை மேனி, இது வந்து அரிப்புக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு தீர்வுன்னு சொல்லலாம். இந்த குப்பை மேனியை எப்படி பயன்படுத்தணும்? சில பேர் எனக்கு குப்பை மேனி போட்டவுடனே அரிப்பு போயிருமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எதுவுமே நீங்கள் செஞ்ச உடனே உங்களுக்கு அது தீர்வாகாது. ஸோ குப்பை மேனி அண்ட் மஞ்சள் இது ரெண்டையும் எடுத்து நல்லா அரைச்சி குப்பை மேனி இலையை நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணி மஞ்சளோட சேர்ந்து கலந்துக்கலாம். இல்லை டெய்லியுமே குப்பை மேனி கிடைக்குதுன்னா குப்பை மேனி ஒரு துண்டு மஞ்சள் ரெண்டையும் நல்லா அரைச்சி எந்த இடத்துல அரிப்பு இருக்கோ ஸோ அந்த இடத்துல தடவி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ன்னு கணக்கு வச்சு காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் குளிக்கிற மாதிரி குளிங்க. இது மாதிரி குறைஞ்சது வாரத்துக்கு 4 தடவை இல்லை 5 தடவையாவது செய்யணும். நிறைய அரிப்பு இருக்கவங்க டெய்லியுமே செய்யலாம். ஸோ உங்களுக்கு அரிப்பு குணமாகிட்டு வர்றது கட்டாயம் தெரியும். ஸோ அரிப்பை வந்து முற்றிலும் ஒழிக்கணும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி இயற்கையான தீர்வுக்கு போனீங்கன்னா கட்டாயம் ஒழிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கிறதோட அறிகுறி தான் நமக்கு வந்து அரிப்பாக இருக்கு. ஸோ அதையும் நம்ம என்னன்னு முதல்ல கவனிக்கணும். வேற என்ன நமக்கு பிரச்சனை இருக்கு, ஹெல்த் கான்சியஸா கொஞ்சம் பார்க்கணும், தண்ணி குடிக்கிறதை அதிகமாக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு தனித்தனியாக பொருள்கள்லாம் வச்சுக்கணும். அதை மாதிரி சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அரிப்பை கட்டாயம் முற்றிலுமாக படுறதா மாதிரிலேருந்து எல்லாத்தையுமே முற்றிலுமாக குணப்படுத்தலாம். வேறு ஒரு பயனுள்ள வீடியோகளோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.